வணக்கம். வாழ்க வளமுடன். ஒரு சின்ன செய்தி, ஏன்னா நம்ம வாழ்வியல் மாற்றங்களால் நவநாகரிக உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறதுனால நம்ம பாரம்பரியமாக செய்து கொண்டு வந்த சில விஷயங்களை மறந்து போயிட்டோம். அப்படி நம்ம மறந்து போன ஒரு விஷயந்தான் எண்ணெய் குளியல். இப்போ கொஞ்சம் பேர் தீபாவளி அன்னைக்கு மட்டும் தலையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிறோம். அப்படி இந்த எண்ணெய் குளியலோட சிறப்பு என்ன? சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோன்னு. அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி நான் சொல்லலை. அது வந்து டீப் கிளீனிங் ப்ராசஸ். ஒரு வாரத்தில் நாலஞ்சு நாள் தலை குளிக்காமல் இருந்துட்டு ஒரு நாளைக்கு தலையில் எண்ணெயை வச்சு அந்த எண்ணெய் போகிறதுக்காக ரொம்ப நேரம் குளிக்கிறதுங்கிறது இன்டைரக்ட்லியாக நம்ம உடம்பை கொஞ்சம் குளிர்ச்சி ஆக்கிக்கிறதுக்கும் கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணிக்கிறதுக்காகவும். ஆனால் எண்ணெய் குளியல்ங்கிறது மருத்துவம். சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. நம்ம வண்டி டூ வீலர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் சர்வீஸ் செய்கிறோம். அப்படி சர்வீஸ் பண்ணலன்னா அந்த வண்டி எதாவது பிரச்சனை பண்ணும், அங்கங்கே பிரேக் சரியாக பிடிக்காது, இல்லை லூஸாக இருக்கும், வண்டி சத்தம் போடும், கன்சம்ஷன் அதிகமாகும், இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ மெக்கானிக் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிடுங்க சார் என்று சொல்லும்போது நம்ம அதை கடைப்பிடிக்கிறோம். நமக்கு இப்போ எளிதாக வருகிற உடல் தொந்தரவுகள் நம் முன்னோர்களுக்கு வரவில்லை. அதற்கு காரணம் அன்றைய கோட்பாடான உணவு முறை, வாழ்க்கை முறை. அதில் எண்ணெய் குளியலும் அடக்கும். எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது வாதப்பித்த கப தோஷங்கள் உடலில் இருக்க வேண்டிய சரியான அளவில் வைப்பதற்கு உதவுகிறது. எண்ணெய் குளியல் உடல் உறுப்புகளின் உள் சுட்டை நல்ல நிலையில் வைக்கிறது. அதனால் உடல் உறுப்புகள் நன்கு செயல்படும். எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் எந்த பலனும் இல்லை என்று இடையில் நம்பப்பட்டு வந்தது. இப்போது எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் தோலின் மூலம் எண்ணெய் உட்கிரகிக்கப்பட்டு நம்ம நிணநீர் குளத்தில் சேர்ந்து உடலுக்கு நன்மை பயக்கிறது என்று அறிவிலும் ஒப்புக்கொள்கிறது. இந்த லிம்பாட்டிக்ஸ் எனப்படும் நிணநீர் குளமே உடல் செல்களுக்கு ஊட்டம் கொடுக்கவும் உடலில் உருவாகும் கழிவுகளை வெளித்தள்ளவும் அந்த வேலையும் சேர்த்து செய்யுது. இந்த சிரசாசனம் செய்யும்போது தலைப்பகுதிக்கு அதிக இரத்த ஓட்டம் எடுத்து செல்லப்பட்டு மூளை பகுதி எவ்வாறு பலப்படுகிறதோ அதே போல் எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீர் செய்யப்பட்டு உடல் உறுப்புகள் நன்கு செயல்பட உதவுகிறது. உடல் வெப்பத்தை சீராக பராமரிக்கும் பண்பு எண்ணெய்க்கு உண்டு. இதனால் உறுப்புகள் புத்துணர்வு பெறுவது ஆரோக்கியமாக செயல்படவும் உதவும். தற்போதைய அவசர உலகில் பலருக்கு மன அழுத்தம் பரபரப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இவற்றால் உடல் வெப்பமடையவும் மூளை வெப்பமடையவும் என்பதால் எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது மேற்கூறியவற்றால் ஏற்படும் நோய்கள் தீய விளைவுகள் தவிர்க்கப்படும். என்ன பின்பற்றணும் இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது என்ன பார்த்தோம்னா, நாள் இரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு என்ற சித்தர்கள் வாக்கு. நாள் இரண்டு மலம் கழித்தல், வாரம் இரண்டு எண்ணெய் தேய்த்து குளித்தல், மாதம் இரண்டு உடலுறவு கொள்ளல், வருடம் இரண்டு பேதி மருந்து அருந்துதல். எண்ணெய் தேய்த்து வெகு நேரம் காத்திருக்கக்கூடாது. கால் மணி நேரம் முதல் அரை மணி நேரம் வரை காலை இளம் வெயிலில் நின்று அந்த எண்ணெய் தேய்ச்சிட்ட பிறகு குளிக்கலாம். தலை முதல் உள்ளங்கால் வரை நன்கு பரவலாக எண்ணெய் தேய்க்க வேண்டும். உடல் உறுப்புகள் மூட்டு இருக்கும் இடங்களில் சற்று பொறுமையாக வட்ட வடிவில் தேய்த்தால் உள்ளுறுப்புகள் வெப்பத்தை சரிவர பராமரிக்கப்படும். மேலும் மூட்டுகளுக்கு நெய்ப்புத்தன்மையும் கொடுக்கும், அதாவது இலகும் தன்மையும் கொடுக்கும். எண்ணெய் தேய்த்த பிறகு மிதமான சூடுடைய வெந்நீரில் குளிக்கலாம். குளிர்ந்த நீரில் குளித்தால் குளிர்ச்சியால் சளிப்பிடித்தல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று பகல் உறக்கம் கூடவே கூடாது. ஏனென்றால் உடலில் உள்ள நவத்வாரங்களின் வழியாக அதிகரித்த உடல் சூடு வெளிவரும். முக்கியமாக கண்களின் வழியாக வரும். இந்த பகல் தூக்கம் தொந்தரவு அதாவது பகலில் தூங்கணும்னா இது சரியாக நடக்காது. எண்ணெய் தேய்த்து குளிக்கும் அன்று குளிர்மையான உணவு வகைகளை, தயிர், குளிர்பானம் இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மிளகு ரசம் போன்றவை எடுத்துக்கொள்ளலாம். எந்த எண்ணெய் என்ன பார்த்தோன்னா, உடலில் தேய்ப்பதற்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய்களின் குளிர்மை சிலருக்கு ஒத்து வரவில்லை என்றால் மேற்படி எண்ணெயுடன் இரண்டு பூண்டு, ஒரு காய்ந்த மிளகாய், ஐந்து மிளகு சேர்த்து 30 வினாடி ஒரு அடுப்பில் காய வைத்து தேய்த்து குளித்தால் குளிர்ச்சி குறைவாக இருக்கும். ரிஃபைண்ட் ஆயில் வேண்டாம். சித்த மருத்துவர்களின் ஆலோசனைப்படி உடலுக்கு
நலன் தரும் பிரத்யேக எண்ணெய்களையும் பயன்படுத்தலாம். நீண்ட நாட்களாகவோ ஆண்டுகளாகவோ எண்ணெய் குளியல் செய்யாதவர்கள் எண்ணெய் குளியல் செய்ய விரும்பும் போது ஆரம்பத்தில் சளி பிடித்தல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். அதற்காக பயப்பட தேவையில்லை. எண்ணெய் குளியலை முறையாக பின்பற்றினால் உடல் பழகிவிடும், மேற்கூறிய தொந்தரவுகள் விலகிவிடும். எண்ணெய் குளியல் ங்கிற அந்த மறந்து போன ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மீட்டெடுக்கும் காலம் வந்துவிட்டதுன்னு சொல்கிறாங்க. எண்ணெய் குளியல் தரும் நன்மைகள்னு பார்த்தா, முடி உதிர்தலை குறைக்கும், பார்வை பலப்படும், முதுமையை தாமதப்படுத்தும், ஆயுட்காலத்தை கூட்டும், தோலை பளபளப்புடன் வைத்திருக்க உதவும், உடலில் உண்டாகும் கழிவை வெளித்தள்ளும், உள்ளுறுப்புகள் தங்களுடைய செயல்களை சிறப்பாக செய்ய உதவும், மனதை நல்ல நிலையில் வைத்திருக்கும், முறையான தூக்கத்தை தரும், உடல் மென்மையாகவும் நோய் எதிர்ப்பாற்றலுடன் வைத்திருக்கும், மூட்டு இணைப்புகளில் உண்டாகும் தேய்மானத்தை குறைக்கும். எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் சளி பிடிக்கிறது என பெரும்பாலான மக்கள் நம்புவதற்கு மாறாக, கபத்தை இது நல்ல நிலையில் வைத்திருப்பதால் காலம் மாறுபட்டால் வரும், அதாவது கிளைமேட்டிக் சேஞ்சில் வர தொந்தரவுகளையும் தவிர்க்கிறது. உடலுக்கு ஆதாரமான உடல் இயக்கத்திற்கு அடிப்படையான மூன்று தோஷங்களான பித்த வாத கபத்தை சமநிலையில் வைக்க உதவுகிறது இந்த எண்ணெய் குளியல். ஆனால் என்னோட கருத்து, தினசோறும் இரண்டு வேளை குளிப்பது கண்டிப்பாக, ஆண்கள் அறந்தால் இரண்டு வேளையும் தலையில் தண்ணியை ஊற்றி குளிக்கிறது நல்ல குளிப்பது, நீண்ட நேரம் குளிப்பது, நிறைய தண்ணீரில் குளிப்பது. பெண்களாக இருந்தால் இரண்டு வேளை குளிப்பது, ஒரு வேளை தலையில் தண்ணி ஊற்றி குளிப்பது என்ற வழக்கப்படுத்தி கொண்டால் இந்த எண்ணெய் குளியலுங்கிற ஒரு தேவையே நமக்கு ஏற்படாது. இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு இந்த எண்ணெய் குளியலையும் தெரிஞ்சுக்கிங்க, தேவைப்படுறவங்க உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். எண்ணெய் குளியல் என்பது சும்மா தலையில் எண்ணெயை தடவிட்டு ஷாம்பு போட்டு தேய்க்கிறதில்ல, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெயில் நம்ம தடவிக்கிட்டு அதை ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் காலை வெயிலில் உடம்பு படுற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் குளிப்பதுங்கிறதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.